Hi, எல்லாருக்கும் வணக்கங்க. Welcome back to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம Surya's Kitchenல ஒரு ஹெல்தியான சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா சத்து மாவு எப்படி அரைக்கிறது அப்படினு தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்குங்க. அவளுக்காக இது प्रिபெயர் பண்ணنا இந்த சத்து மாவு. இது 7 மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது குடிக்கலாம் இந்த சத்து மாவு கூல் காச்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கம்பு 200 கிராம் திணை அரிசி 200 கிராம் நிலக்கடலை 200 கிராம் வரகு அரிசி 200 கிராம் சாமை அரிசி 200 கிராம் அடுத்து பார்க்கலாம்ங்க ராகி 200 கிராம் சிவப்பரிசி 200 கிராம் பொட்டுக்கடலை 200 கிராம் சிவப்பு சோளம் 200 கிராம் அதுக்கு அடுத்து பார்க்கலாம்ங்க கருப்பு உளுந்து 200 கிராம் கருப்பு சுண்டல் 200 கிராம் மக்காச்சோளம் 200 கிராம் பச்சப்பயிறு 200 கிராம் கொள்ளு 200 கிராம் சுக்கு வந்துட்டு 50 கிராம் அதுக்கு அடுத்து பார்க்கலாம்ங்க பாதாம் 100 கிராம் வால்நட் 50 கிராம் முந்திரி 50 கிராம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வெச்சாச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு சுண்டலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இத நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இத ஒரு தட்டல எடுத்து வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் கருப்பு உளுந்த போட்டு வறுத்துக்கலாங்க கருப்பு உளுந்த நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ இதைய ஒரு தட்டல எடுத்து வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம்ங்க கொள்ளு போட்டு வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி வறுத்துக்கலாங்க கொள்ள நல்லா வறுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதையே அதுக்கப்புறம் பச்சைப்பயிரை போட்டு வறுத்துக்கலாம் இதையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்
பச்சை பயிர் நல்லா வறுக்கட்டுருச்சுங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மக்காச்சோளத்தை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரகரிசியை நல்லா வறுத்துக்கலாங்க. வரகரிசி நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது சாம அரிசி, இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. சாமை அரிசி நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது கம்பு, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கம்பு நல்லா வறுத்தாச்சுங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது தினை அரிசியை நல்லா வறுத்துக்கலாங்க. தினை அரிசி நல்லா வறுத்தாச்சுங்க. இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறங்க சிவப்பு சோளம், இதையும் வறுத்துக்கலாம். சிவப்பு சோளத்தை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ராகியை நல்லா வறுத்துக்கலாம். ராகி நல்லா வறுத்தாச்சுங்க. தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிவப்பரிசி, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். Thank you.
சிவப்பரிசியும் நல்லா வறுத்தாச்சுங்க. தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை போட்டு வறுத்துக்கலாங்க. இது வறுத்த நிலக்கடலை தாங்க, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நிலக்கடலை வறுத்தாச்சுங்க, இப்போ தட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சுங்க, எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். அதுக்கப்புறம் பாதாம், இதை நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுத்தாச்சுங்க, கட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வால்நட், அதையும் நல்லா வறுத்து. நல்லா வறுபட்டுருச்சுங்க, இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி இருக்குங்க, அதையும் வறுத்துக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்தாச்சுங்க, தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது சுக்குங்க, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். சுக்கையும் நல்லா வறுத்தாச்சுங்க, இதையும் எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். எல்லா பொருளையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். அவ்வளோதாங்க, நாம் வறுத்து வச்ச பொருள் எல்லாமே கடையில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இதில் நாம் சுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், நல்ல வாசனையாக இருக்குது. இதில் சுக்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆயிருங்க. குழந்தைகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா டெய்லியும் 2 வேளை கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். 2 வேளை கொடுக்கலினாலும் 1 வேளையாவது நீங்கள் கொடுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். இந்த கூழ் காய்ச்சும் போது நீங்கள் சால்ட்டு இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு கூழ் காய்ச்சி கொடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை வந்து கூழ் காய்ச்சி குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் வீட்லேயே இதை வந்து இந்த சத்து மாவு நீங்கள் செய்யலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சத்து மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.